தாய்த்துறை அமைச்சருடைய பதில் உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாயின் பாதத்தில் கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்றார் நபிகள் நாயகம் அவர்கள். உயிர் தந்த தாய் உடன் இருக்க உயிர் பறிக்கும் யமனுக்கும் உதறல் எடுக்கும் என்றார் மகாபாரதம். தாய் சிறந்த கோயிலும் இல்லை என்றார் அவை பிராட்டியார். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்றுதான் அம்மாவை படைத்தான் என்றார் சிம்மன்ஸ். உலகத்தை ஒரு தட்டிலும் தாயை மறுதட்டில் வைத்தாலும் உலகத்தின் தட்டு குறைவாகத்தான் இருக்கும் என்று சொன்னார் கால்டுவெல் பிரபு அவர்கள். புனிதத்திலும் புனிதமானவர் அன்னை என்றார் சாமுவேல் டெய்லர் அவர்கள். பூமியினும் பொறைமிக உடையால் உரு புண்ணியம் எங்கள் தாய் என்று பாடினார் பாரதி அவர்கள். தாயை காக்க தவறுபவன் மனிதனத்தின் கேடு என்று சொன்னவர் டல்ஸ்டாய். அம்மாவின் இதயத்தில் மட்டுமே அன்பு மலர் மனம் வீசும் என்று சொன்னார் இங்கல்சார். எழுத்தால் எழுதவே இயலாத தியாகம் என்று தீர்க்கமாய் சொன்னவர் திருவிக்கா. அன்னையை நேசிப்பவரை அடுத்தவர் வெறுக்க மாட்டார் என்று அழகாய் சொன்னார் கன்ஃபியூசியஸ். அன்னையை போலொரு தெய்வமில்லை என கவி பாடியவர் காமு செரீப் அவர்கள். தாயிருக்கும் காரணத்தால் நான் கோவிலுக்கு போனதில்லை என்று கவி பாடினார் கவிஞர் வாலி அவர்கள். அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்று ஆணித்தரமாய் சொன்னார் ஆலங்குடி சோம் அவர்கள். கன்றின் குரலும் கன்னித்தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை கோரி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா என்றார் கவியரசர். இப்படி மாண்புமிகு பேரைத்தலைவர்களே, உதிரத்தை உணவாக கொடுப்பவரை உச்சமென உரைத்து உலக அறிஞர்கள் கூற்றுக்கு இந்த நாட்டிலே, இந்த வையகத்திலே, இந்த உலகத்திலே இலக்கணமாய் 10 கோடி தமிழர்களுக்கும் தாயாக வாழ்ந்துட்ட என் உயிரினும் மேலான தலைவியே அம்மா, உங்களை தலை வணங்கி பிரார்த்திக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றிகளை குவிக்கின்ற வித்தைகளை கற்றுக் கொடுத்துவிட்டு இந்நாட்டில் உள்ள ஏழை எளியோரின் வாழ்விற்கு விளக்கேற்றி வழிகாட்டும் வெள்ளேந்தி குணத்தையும் நமக்குள் நிரப்பிவிட்டு வங்கத்து கடலோரம் துயில் கொண்டு நான் காட்டிய வழியிலே நம் பிள்ளைகள் நடக்கிறார்களா என்று சந்தன பேழையிலே சாய்ந்துருங்கிய வண்ணம் நம்மையெல்லாம் சரிபார்த்து கொண்டிருக்கும் ஏழைகளின் ஏந்தலே தங்க தாரகையே, ஒட்டுமொத்த தமிழனமும் இதய தெய்வமாக போற்றி கொண்டாடும் தெய்வாம்சமே, 1.5 கோடி தொண்டர்களும் என்னாலும் கைகூப்பி பணிந்து வணங்கும் காவியமே, ஆயிரம் ஆயிரம் என் போன்ற ஏழை எளியோருக்கு பொது வாழ்விலே முகவரி தந்து வழிகாட்டி வாழ வைத்து வருகின்ற என் குல சாமியே, காவிரிக்கு உயிர் கொடுக்க தன் உயிரை பணியம் வைத்து 80 மணி நேரம் உண்ணா நோன்பிருந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை வங்கத்து கடற்கரைக்கே வரவழைத்து நடுவர் மன்றத்து இடைக்கால தீர்ப்புக்கு உயிர் கொடுக்கும் உத்தரவாதத்தையும் பெற்று பேச்சுவார்த்தை எல்லாம் காலத்தை கடத்துகின்ற காரியமே தவிர அது கடைமடைக்கு காவேரி தண்ணீரை காலத்தை கொண்டு வந்து சேர்க்காது என்பதிலே தீர்க்கமாக நின்று இனி சட்ட போராட்டம் ஒன்றுதான் சரியான வழி என்பதை திடமாக கொண்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் உறுதியான தீர்ப்பை பெற்று தந்திட்ட புறநானூற்று தாயே பயிரும் மாண்புமிகு பேரத்தலைவர்களே, இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே பயிரும் எங்கள் உயிரும் இருக்குவரை பொன்னி நதி மீட்டு தந்த தாயின் புகழ்பாட நாம் மறப்போமா? என்றும் மறவோம், என்னாலும் மறவோம் என்பதை இதயத்து சூளுரையாக கொண்டு நம் குலதெய்வம் அம்மா நிலை கொண்டிருக்கும் திசை நோக்கி என் கண்ணீர் கசிந்துருகும் வணக்கங்களை பணிந்து சமர்ப்பிக்கின்றேன். மாண்புமிகு பேரைத்தலைவர்களே, தாயிட்ட கட்டளையை தப்பாது செய்து முடிப்போம் என்கிற நல் லட்சியத்திலே குறையதும் இல்லாமல் காவிரி மீட்பிலே வெற்றி, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் உள்ளிட்ட நச்சுவாயு திட்டங்களுக்கு முற்று வைத்து காட்டிலும் வெற்றி, 22 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிரந்தரமாக பூட்டு போட்டு மக்களுக்கு நிம்மதி தந்திலும் வெற்றி, மொழிக்கு ஒரு சங்கம் கண்டு மூவா புகழ் படைத்த மூதூரா மதுரையிலே எய்ம்ஸ் எனப்படும் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் சார்பிலான பிரம்மாண்ட மருத்துவ உலகத்தை தாய் தந்த பரிசு என்று தென்னாட்டின் தலைநகருக்கு சீதனமாய் தந்ததிலும் வெற்றி, நம் ஒப்பில்லா அம்மா ஒப்படைத்த கடமைகளை பட்டியலிட்டு வைத்து கொண்டு அத்தனையும் வெற்றி தோரணங்களாக மாற்றி வரும் சேலத்து சீமை தந்த செயல்மரவர், எதுவரையினும் எதிர்கொண்டு வெற்றியை மட்டுமே நமதாக்கும் இரும்பு மனிதர், வளர்தமிழ் பூமிக்கு வந்து கிடைத்த நேதாஜியின் மறுவுடிவமே அண்ணன் எடப்பாடியர் அவர்களே, உங்களை வணங்குகிறேன். 1.5 கோடி தொண்டர்களையும் அம்மா உருவாக்கி தந்திட்ட இப்புனித அரசையும் விழி இரண்டாக காத்து வெற்றி நடை போடு வருகின்ற வெள்ளேந்தி தலைவனே, பொறுத்தவர் மட்டுமே பூமியாழ்வார் என்பதற்கு இலக்கணமாக எதிர்வந்த பகை சூழ்ச்சி எதுவரினும் துரோகங்கள் எதுவரினும்
புன்னகையால் போரிட்டு வீழ்த்துகிற எங்கள் பாசமுகு அண்ணனே எடப்பாடியார் அவர்களே, தாய் தமிழ் நாட்டிற்கு தாயின் ஆசியால் கிடைத்திட்ட அடக்கமான ஆற்றல் மிகு எளிமையான முதலமைச்சர் கொங்கு சீமையின் சீதனம் நம் பாசமுக அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஒரு கண்ணில் தூசி வில மறுகண்ணும் கலங்குவது போல, இடக்கரத்திற்கு இடையூறு என்றால் வழக்கரம் வந்து அதனை தடுப்பது போல, ஒரு தாய் வயிற்றிலே உதித்திடாவிட்டாலும் கழகம் என்கிற ஓர் கொடியில் ஒன்றாகி வந்த உடன்பிறப்புகள் நாம் என்னும் உணர்வுகளை 1.5 கோடி தொண்டர்களும் உருவாக்கி ஆட்சி கட்சி என்கிற அழகிய தேருக்கு அச்சாணியாக இருந்து வழிநடத்துகிற தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கின்ற வகையிலே ஜல்லிக்கட்டு உரிமையை தாயின் வழியிலே மீட்டு தந்து தாய் நாட்டின் தன்மானத்தை காத்து தந்திட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, ஆன்மீகத்தையும் அரசியலையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனின் வழி வந்தவரே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, பார்புகளை பாடிட பாண்டிய நாடு தந்திட்ட பாசமிகு பொக்கிஷம் அன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் மார்முகு பேரவைத் தலைவர்களே, அறிவும் அமைதியும் நிறைந்த சரித்திர புகழ்மிக்க இந்த சட்டப்பேரவையை சிலர் வம்பால் வழிமாற்ற நினைக்கிற போது அதனை அன்பால் திருத்தி ஆக்கப்பூர்வமாக வழிநடத்துகிற சங்ககிரி மண் தந்திட்ட சமநீதி செல்வர் சபையின் நாயகர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை பணிந்து வணங்கி என் பதிலுரையை துவக்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இம்மாநிலத்தின் நிர்வாக அமைப்பிலே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையானது மிகவும் பழமையான துறையாகும். அடித்தட்டு மக்களை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல, மாண்புமிகு உறுப்பினர் ராஜா அவர்கள் சொன்னதைப் போல, மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் சொன்னதைப் போல, அடித்தட்டு மக்களின் அன்றாட வாழ்வில் அரசின் முகமாக வருவாய்த்துறை செயல்படுகிறது. நாட்டு மக்கள் அனைத்து நிலைகளிலும் வருவாய்த்துறையின் பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதாகிறது. சமூக மேம்பாட்டிற்கு பல்வேறு நிலைகளில் பல்வேறு பணிகளை வழங்கி வருவது வருவாய்த்துறையின் தனி சிறப்பாகும். மௌரியர் ஆட்சி காலம் முதலே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையானது நில வருவாயை வசூலித்து தரும் துறையாக செயல்பட்டு வந்தது. வட இந்தியாவை ஆண்ட பேரரசர்களான குப்தர்கள், சுல்தான்கள், முகலாயர்கள் ஆட்சி காலத்திலும், தென்னிந்தியாவை ஆண்ட சேரசோழ பாண்டியர்கள் ஆட்சி காலத்திலும் நில வருவாயை வசூல் செய்வதற்கு தங்களுக்கென ஒரு சிறப்பு அமைப்பை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே 1786 மதராஸ் மற்றும் வங்காள மாகாணத்தில் முதல் முதலாக வருவாய் வாரியம் அமைக்கப்பட்டது. இந்த அமைப்பின் மூலமாக வருவாய்த்துறையானது அரசு நிர்வாகத்தின் மையமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது காலத்திற்கு ஏற்ப மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள் 5 ஆணையரகங்களும் இயக்குநர்களாக செயல்பட்டு வருகின்றன. இத்துறை அரசின் உடைமைகளான நிலம், கனிமம், நீர்நிலைகள், மாண்புமிகு உறுப்பினர் ராஜா அவர்கள் சொன்னதைப் போல பாதுகாவலனாக நம்முடைய வருவாய்த்துறை இருந்து வருகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதன் தொடக்க காலத்திலிருந்தே இயற்கை இடர்பாடுகளின் போதும் மனிதர்களால் ஏற்படும் பேரிடர்களின் போதும் அனைவரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப முன்னின்று செயல்பட்டு வருவதை யாவரும் அறிந்த ஒன்றுதான். மேலும் தேசிய மற்றும் மாநில தேர்தல் ஆணையங்கள் நடத்தும் அனைத்து தேர்தல்களும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக நில எடுப்பு, நில உரிமை மாற்றம், நில மாற்றம், அரசு நிலங்களை நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலை ஒப்படை செய்தல் மற்றும் வீடற்ற ஏழைகளுக்கு வீட்டுமனை ஒப்படை வழங்குதல் மூலம் வருவாய்த்துறை ஏழை பங்காளனாகவும், உழவர் பாதுகாப்பு திட்டம், நில பதிவேடுகளை பராமரித்தல் போன்ற பணிகளை செயல்படுத்துவதன் மூலமாக துயர் துடைக்கும் விவசாயிகளுடைய தோழனாகவும், நில ஆக்கிரமங்களை அகற்றி அரசு நிலங்களை பாதுகாப்பதன் மூலமாக அரசு நிலங்களின் பாதுகாப்பாகவும் வருவாய்த்துறை செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த அவையிலே நான் மகிழ்ச்சியோடு முன்வைக்கின்றேன். ஆகவேதான் மாண்புமிகு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் வருவாய்த்துறைக்கு மிக உயர்ந்த இலக்கணத்தை வகுத்து கொடுத்தார்கள். தாய் உள்ளத்தோடு வருவாய்த்துறை என்பது மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த இலக்கணம் வருவாய்த்துறை என்பது அனைத்து துறைகளுக்கும் தாய்த்துறையாகவும் அரசாங்கத்தின் முதுகெலும்பாகவும் ஏழை எளிய மக்களின் துயரங்களை களைந்து அவர்களை ஏற்றிவிடும் ஏணியாகவும் விளங்குகின்ற துறைதான் வருவாய்த்துறை என்று வருவாய்த்துறைக்கு வெற்றி மகுடம் சுற்றி மகிழ்ந்தார் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். வருவாய் நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் தணிக்கும் ஆணையம் மாண்புமிகு உறுப்பினர் ஆசின் அவர்கள் நம்பிக்கை வருவாய்த்துறை இழந்து விட்டது என்று சொன்னார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவோடு இலக்கணத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த இலக்கணத்தின் வழியிலே தான் அம்மாவுடைய அரசாக இருக்கக்கூடிய வருவாய்த்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வருவாய் நிர்வாகம் என்பது மாவட்ட நிர்வாகம், கோட்ட நிர்வாகம், வட்ட நிர்வாகம், குறுவட்ட நிர்வாகம், கிராம நிர்வாகம் என பல்வேறு நிலைகளிலே பொதுமக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வந்து வரலாறு படைத்து வருகிறது. இச்சேவை மாநிலம் முழுவதுமாக இருக்கிற
32 மாவட்டங்கள், 86 கோட்டங்கள், 292 வருவாய் வட்டங்கள், 1189 குறுவட்டங்கள், 16682 வருவாய் கிராமங்கள் என வருவாய் நிர்வாகம் உருவாக்கப்பட்டு துணை ஆட்சியர் பணிநிலை முதல் கிராம உதயார் நிலை வரை 50833 பணியாளர்களை கொண்டு வருவாய் நிர்வாகம் வெற்றிகரமாக செயலாற்றி வருகிறது. நிர்வாக உட்கட்டப்பினை பலப்படுத்தும் விதமாக வருவாய்த்துறையின் சேவையை மாவட்டத்தில் எளிதில் அணுக முடியாத கிராமங்களில் வாழும் அடித்தட்டு நிலையில் உள்ள மக்களுக்கும் கொண்டு சேர்த்திடவும் ஆட்சியலைகளை மறுசீரமைத்து அதன் அடிப்படையிலே இதுவரை 2012 முதல் 2018 வரை வருவாய்த்துறையின் வரலாற்றை முன் எப்போதும் காணாத வகையில் மாண்பு உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களை தங்களுடைய மாநிலத்தில் தன்னுடைய மாவட்டத்திற்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த வகையில் அம்மாவுடைய புனித அரசு தான் வருவாய்த்துறை வரலாற்றில் 72 புதிய வட்டங்களையும் 10 கோட்டங்களையும் உருவாக்கி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது என்பதை அவரிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அதற்குரிய கட்டடங்கள் 2011-18 ஆண்டு வரை ரூபாய் 544.24 கோடி, இதுவரை இருந்த அரசுகளிலே விந்தி செல்கிற அரசாக, இலக்கை விஞ்சுகிற அரசாக, வெற்றி பெற அரசாக 544 கோடியை இந்த 6 ஆண்டுகளில் ஒதுக்கி கொடுத்த ஒரே அரசு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய அரசு தான். கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக வருகிற மக்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே பணியாற்றுகிற பணியாளர்களுக்கும் அங்கே கட்டமைப்புகளை உருவாக்குகிற போதுதான் அவர்கள் மன மகிழ்ச்சியோடு அங்கே பணியாற்ற முடியும் என்கிற அந்த உயர்ந்த சிந்தனை செயல்படுத்துவதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு செயல்படுத்தியிருக்கிறது. அதில் முத்தாய்ப்பாக 2017-18 ஆண்டிலே மதுரை, ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலே நம்முடைய பாரத ரத்னா புரட்சி தலைவருடைய திருப்பெயரிலே 100 ஆண்டு விழா கட்டடமாக மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் கூடுதல் அலுவலக கட்டணம் கட்டுவதற்காக 76.64 கோடி மதிப்பீட்டில் கட்டுவதற்கு நிர்வாக அனுமதி வழங்கி புரட்சி தலைவருடைய வழிவந்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது என்பதை இங்கே அவையிலே நான் மகிழ்ச்சியோடு முன்வைக்கின்றேன். அதேபோல் நில வருவாய் தமிழ்நாட்டிலுள்ள பல வகையான நிலங்களுக்கு நில வகைப்பாடுகளுக்கு ஏற்ற வகையிலே நிலவரி வசூலிக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்பு உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். அதேபோல் இந்த ஈ அடங்கு அடங்களை பற்றி இங்கே மாண்பு உறுப்பினர்கள் எல்லோரும் நன்றாக அறிவார்கள். பெரும்பகுதியான உறுப்பினர்கள் விவசாய குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். மாநில, மாவட்ட, வட்ட மற்றும் கிராம அளவிலான உணவு உற்பத்தியினை கணக்கிட அடங்கள் ஒரு முக்கிய அடிப்படை ஆவணம் ஆகும். மேலும் விவசாயிகள் பயிர்க்கடன் பெறுவதற்கு இந்த ஈ அடங்கள் தேவைப்படுகின்ற ஒரு மிக முக்கிய ஆவணமாகும். தற்போது ஈ அடங்கள் முறையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு அறிக்கை மூலம் பயிர் பரப்பு இறுதி செய்யப்பட்டவுடன் அடங்கள் பதிவினை பொதுமக்கள் மாண்புமிகு பேரத்தினர்களை எவ்வித கட்டணமும் இல்லாமல் பொதுமக்கள் அதை பார்வையிடவும் எந்த நேரத்திலும் எவ்விடத்திலும் அதை பதவியிறக்கம் செய்து கொள்ள இயலும் என்கிற தகவல் தொழில்நுட்ப புரட்சியிலே வருவாய்த்துறை ஒரு வெற்றி மணிமகுடத்தை இன்றைக்கு சூட்டியிருக்கிறது. கடந்த காலங்களெல்லாம் விவசாயிகள் இந்த அடங்களை வாங்குவதற்காக அரசை நாடி நாடி அவர்கள் அலைந்து கடைசியிலே அவர்கள் அந்த அடங்களை பெற முடியாமலே பல்வேறு துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளான அந்த நிலைகளெல்லாம் அவல நிலைகளெல்லாம் மாற்றுகிற சிந்தனையாகத்தான் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை தலைமை தாங்குகிற மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இன்றைக்கு ஈ அடங்கள் என்கிற ஒரு நிர்வாக புரட்சியை புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு செய்திருக்கிறது என்பதை இங்கே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக பாதுகாப்பு திட்டத்தை பற்றி மாண்புமிகு ஆசின் அவர்களே புள்ளி விவரத்தை தெளிவாக இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றி இங்கே எல்லோரும் அறிந்த காரணத்தினாலே அதை பற்றி நாம் இங்கே விவாதத்துக்கு பதிலுரையாக தேவையில்லை என்று கருதுகிறேன். அதே போல் விலையில்லா வேஷ்டி மற்றும் சேலை வழங்குகிற திட்டம் மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய அரசு இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து வேலைவாய்ப்பை வழங்குவதற்கும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்காக விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. கைத்தறித்துறை அமைச்சர் அவர்கள் உரிய ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு குறிப்பிட்ட காலத்தில் அதையெல்லாம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே முதலமைச்சருடைய அறிவுரைக்கேற்ப இந்த ஆண்டு 484.25 கோடி மாண்புமிகு அம்மாவுடைய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1.55 கோடி விலையில்லா வேஷ்டிகளும் 1.55 கோடி விலையில்லா சேலைகளையும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரே அரசு புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய அரசு என்பதை இங்கே நான் தெளிவாக மகிழ்ச்சியோடு முன்வைக்கிறேன். அதே போல் குறை தீர்வு முறைகள் பற்றி இங்கே சொன்னார்கள். நாம் ஏற்கனவே சொன்ன மக்கள் குறை தீர்க்கிற முகாம், அது திங்கட்கிழமை நம்முடைய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கோட்டாட்சியர்கள், வட்டாட்சியருடைய தலைமையிடத்தில் நடைபெறுகிறது. அதை கிரிவன்ஸ் டே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதே போல் வட்ட அலுவலகங்களில் ஆன்லைன் மனு கண்காணிப்பு, தாலுக்
ஆன்லைன் பெட்டிஷன் மானிட்டரிங் சிஸ்டம். இந்த நடைமுறை இணையதளம் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் வட்ட அலுவலகங்களில் பெறப்படும் மனுக்களின் நிலை அறிய வழிவகை செய்கிறது. 31/3/2016 வரை 496,554 மனுக்கள் பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறையினுடைய சிறந்த செயல்பாட்டிற்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்றாகும் என்பதை இந்த அவை முன் வைக்கின்றேன். அதேபோல் மக்கள் தொடர் முகாம் அம்மா திட்டத்தை பற்றி நாம் விரிவாக இங்கே நாம் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். அதேபோல் இன்றைக்கு வருவாய்த்துறையினுடைய சேவைகள், வருவாய்த்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களிலே இந்த சான்றிதழ் வழங்கும் பணி மிக முக்கியமான பணியாகும். பொதுமக்கள் விரைவாக சான்றிதழ் பெற்றிட மாண்புக அம்மாவின் அரசு தகவல் தொழில்நுட்ப சேவைகளை வருவாய்த்துறையோடு ஒருங்கிணைந்து மின்னணு சான்றிதழ் வழங்கி வருகிறது. இதற்கு முன்பாகலாம் நமக்கு மின்னணு சான்றிதழ்கள் கிடையாது. இப்போது மின்னணு சான்றிதழ் வழங்குவது என்ன, விரைவாக மக்களுக்கு கிடைப்பதால் மாத்திரமல்ல, இது ரெக்கார்டாக இது ஆவணமாக நாம் நம்ம இடத்துல இருக்கிற போது அதற்கான கிளாரிஃபிகேஷன் ஏதாவது தேவைப்படுகிறது என்று சொன்னால் நாம் உடனடியாக அதிலே பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சீரிய சிந்தனைகளை உதித்த பள்ளிகள் மூலமாக உடனடியாக மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கு வழங்குகிற அந்த வகையிலும் 10,809 பொது சேவை மையங்கள் மூலமாக 5 வகையான சான்றிதழ்களை நாம் வழங்கி வந்தோம். மாண்புகு அம்மாவுடைய அரசை தலைமை தாங்கி வழிநடத்துகிற முதலமைச்சர் அவர்கள் தான் 1/3/2018 அன்று இந்த 5 சேவைகள் என்பது ஆன்லைன் மூலமாக போதாது, 15 சேவைகளை கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று அம்மாவின் அரசை இன்றைக்கு ஆணையிட்டதன் அடிப்படையிலே தான் இதுவரை நான் பெருமையோடும் மகிழ்வோடும் அதே நேரத்தில் அடக்கத்தோடு சொல்கிறேன், சான்றிதழை நாங்களும் பள்ளியிலே சென்று படித்திருக்கிறோம், கல்லூரியிலே சென்று படித்திருக்கிறோம். ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் அதை பெறுவதற்குள்ளாகவே கல்லூரி நாட்களே முடிந்து விடுகிற அந்த காலத்தையெல்லாம் அந்த அவலத்தையெல்லாம் மாற்றி இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இந்த சீரிய அரசிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 72,70,987 சான்றிதழ்களை இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக மாணவ கண்மணிகள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதிர்கால தலைமுறையும் காக்கிற அரசு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை இன்றைக்கு இது நிரூபித்து காட்டியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தேசிய மக்கள் தொகை பதிவேடு உயிர் புள்ளியல் பதிவு செய்தல் இந்த ஆதார் அட்டை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதுவரை 7,59,78,87 நபர்களுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். அது உடனடியாக அந்த இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் தான் அதில் கண்காணிப்பு அலுவலராக இருந்து இன்றைக்கு 7.5 கோடி மக்களிலே அதையும் அவர்கள் அதை சீரிய முறையிலே கண்காணித்து செயல்படுத்தி கொடுப்பதும் இந்த அரசுக்கு கிடைத்திருக்கிற பெருமை. ஏனால் பிற மாநிலங்கள் எல்லாம் இன்னும் அவர்கள் பாதி நிலையை கூட தாண்டவில்லை. நாம் ஏறத்தாழ 99% இன்றைக்கு கொடுக்கிற பணிகளை எல்லாம் வெற்றிகரமான பணிகளாக மாற்றுகிற அரசு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு என்கிற அடிப்படையில் ஆதார் அட்டையில் நாம் செய்திருக்கிறோம். அதேபோல் பேரிடர் மேலாண்மை பற்றி இங்கே நம்முடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் அண்ணன் பாஸ்கர் அவர்கள், சேகர் அவர்கள், அதே போல் ஜெயங்கொண்ட உறுப்பினர்கள் எல்லோருமே இங்கே விரிவாக பேசினார்கள். பேரிடர் மேலாண்மையிலே இன்றைக்கு வளர்ந்து வருகிற நவீன காலத்துக்கு ஏற்பாக பல்வேறு நடவடிக்கைகளை புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு எடுத்து வருகிறது. மாநிலத்தில் ஏற்பட வாய்ப்புள்ள பல்வேறு வகையான இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளுதல், அவை குறித்து முன்னெச்சரிக்கை, திறன் மேம்பாடு, நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகள் ஆகியவற்றை மேற்கொள்ளுதல், பேரிடர் மேலாண்மை குறித்த கொள்கைகளை வகுப்பது வருவாய் நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிக்கு ஆணையத்தின் முக்கிய பொறுப்பாகும். அதன் அடிப்படையில் மாண்புக அம்மாவின் அரசு அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் மண்டல அளவிலான பேரிடர் மேலாண்மை பயிற்சிகளை வழங்கி வருகிறது. அதே போல் மாவட்டங்களிலும் பல்வேறு பேரிடர் தொடர்பான ஒத்திகை பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. வானிலை முன்னறிவிப்பு தொடர்பான தகவலின் அடிப்படையில் பல்வேறு பேரிடர்கள் ஏற்படும் தாக்கத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் அவசரகால மீட்பு முன்னேற்பாடுகளை முறைப்படுத்தும் திட்டம் TNSMART ஒன்றினை செயல்படுத்த அரசு ஒப்புதல் வழங்கியதன் அடிப்படையில் இன்றைக்கு வானிலை தகவல் மேலாண்மை மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி துணை குரடா அவர்கள் கூட இதை கேட்டார்கள். இந்த வானிலை தகவல் மேலாண்மையை பற்றி உடனடியாக அயல்நாட்டில் இருக்கக்கூடியது போல தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் பேரிடர் அபாயம் மற்றும் அவசரகால மீட்பு குறித்த தரவு மேலாண்மைக்கு பயன்படும் இத்திட்டம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய மண்டலங்களிலே ஒருங்கிணைந்த பல்வகை பேரிடர் முன்னறிவிப்பு மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவர்களோடு நம்முடைய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை முகமையின் மூலம் புவிசார் தகவல் மையம் அமைப்பதற்காக நாம் இன்றைக்கு 7.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு ஒப்பந்தத்தையும் நாம் அவரோடு மேற்கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான தகவலை மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய துணை குரல் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 14 கடலோர மற்றும் மலைப்பிரதேச வருவாய் கோட்ட அலுவலகங்களில் தலா 2 லட்சம் வீதம் மொத்தம் 28 லட்சம் செலவில் அவசர கால கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறன. மாண்புமிகு பேரத்தலைவர்களே, கடந்த காலங்களெல்லாம் மாநில அளவில் ஒரு கட்டுப்பாட்டு அறையும் 32 வருவாய் மாவட்டங்களிலே ஒரு கட்டுப்பாட்டு அறையும் இருந்தது. இன்னும் நவீன கடந்த காலங்களில் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இதை இன்னும் கண்காணிக்கிற பணியை
கிரவுண்ட் லெவல்ல அடித்தள அளவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அரசை தலைமை தாங்கிற முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு 28 லட்சம் செலவில் நாம் 14 கடலோர மற்றும் மலைப்பிரதேச வருவாய் கோட்ட அலுவலகங்களில் ஒரு கட்டுப்பாட்டு அறையை அமைத்த அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு என்பதை இங்கே நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் கடந்த காலங்களில் ஆழிப்பேரலையாக இருக்கட்டும், தானே புயலாக இருக்கட்டும், வருதா புயலாக இருக்கட்டும், ஒக்கி புயலாக இருக்கட்டும், முன் எப்போதும் கண்டிராத பெருவெள்ளமாக இருக்கட்டும், நிலவிய கடுமையான வறட்சியாக இருக்கட்டும், எந்த இயற்கை பேரிடராக இருந்தால் அந்த இயற்கை பேரிடர்களை வெல்லுகிற அரசாக, வென்று காட்டுகிற அரசாக, மக்களை பாதுகாக்கிற அரசாக, ஏனென்றால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உடனடியாக உத்தரவு போடுவார், உடனடியாக அமைச்சர் பெருமக்களை அழைப்பார்கள், உடனடியாக களத்துக்கு செல்ல ஆணையிடுவார்கள், உடனடியாக மூத்த ஆட்சியாளர்களை அழைப்பார்கள், உடனடியாக களத்துக்கு செல்ல ஆணையிடுவார்கள். ஆணையிட்டது மாத்திரமல்ல, அவர் களத்தில் இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்து அவர்களுக்கு பாராட்டு பத்திரமும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் மேற்கொண்ட பணிகளுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த பயிற்சியை பெற்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அம்மா நம்மிடத்தில் இல்லை என்றாலும், அதற்கு பிறகு வந்த வருதா புயலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு 2017 வந்த கனமழையாக இருக்கட்டும், ஒக்கி புயலாக இருக்கட்டும், அம்மா அவர்கள் எந்த வழியை வகுத்து கொடுத்தார்களோ, என்ன பயிற்சியை கொடுத்தார்களோ, எந்த வேத மந்திரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றி காட்டுகிற இன்றைக்கு மருது சகோதரர்களாக மாண்பு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பேரிடர் ஆயத்த நிலை, கடந்த காலங்களில் இந்த பேரிடர் ஆயத்த நிலை என்பது வெறும் நாம் தகவலை சொல்வதோடு மாத்திரம் என்று இருந்தது, இப்போது அப்படி அல்ல. எந்தெந்த பகுதியிலே கடந்த காலங்களில் இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில் மிகவும் பாதிக்கப்படுகிற பகுதி எது, மிதமாக பாதிக்கப்படுகிற பகுதி எது, பாதிக்கப்படாத பகுதி எது என்று 4 வகைகளிலே அதை நாம் அளவீடு செய்து, மதிப்பீடு செய்து, ஆய்வு செய்து, அதற்கு தேவையான மண்டல குழுக்களை அங்கே அமைத்து, இதுபோன்ற காலங்களிலே அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கி, ஆயத்த நிலையிலே பேரிடரை எதிர்கொள்வதற்கு இத்தனை அறிவுபூர்வமான அணுகுமுறையை முதல் முதலே இந்திய நாட்டில் நிர்வகிக்கிற ஒரே அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு என்பதை இங்கே நான் மகிழ்ச்சியோடு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே இந்த சமுதாய பங்களிப்பு, இந்த பேரிடர் காலங்களிலே அரசு மாத்திரம் அதிலே நாம் முழுமையான வெற்றியை பெற்றுவிட முடியாது. எதிர்கட்சி உறுப்பினராக இருப்பவர்கள், வெளியிலே இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் அதிலே ஈடுபட வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவார். அந்த வகையில் எந்த அரசும் அங்கீகரிக்காமல் இருந்த அந்த படியை புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான் இந்த சமுதாய பங்களிப்பை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும், அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்தந்த பகுதியை நன்கு அறிந்த, தெருக்களை, குளங்களை, ஏரிகளை, அந்த பகுதியினுடைய சுற்று வட்டார பகுதிகளை நன்கு அறிந்த தன்னார்வ தொண்டர்களை அவர்களை தேர்வு செய்து, அவர்களுக்கு நீச்சல் தெரிகிறதா, அவர்களுக்கு பல்வேறு உடற்பயிற்சிகளோடு வலுவாக இருக்கிறார்களா என்பதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அவர்களை தேர்வு செய்து, இதுபோன்ற வெள்ளக்காலங்களிலே அரசுக்கு உதவுவதற்காக சமுதாய பங்களிப்பையும் அங்கீகரிக்கிற ஒரு அணுகுமுறையை புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான் முதல் முதலில் இங்கே செயல்பட்டிருக்கிறது என்பதை இந்த பேரவைக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஏரிகள், நீர்வழித்தடங்கள் மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வார்கிற பணியில் இன்றைக்கு முதல் முதலாக கரிகால் சோழன் காலத்தில் இருந்து, கரிகால் சோழன் காலத்தில் இருந்த அந்த வண்டல் மண் எடுக்கிற, அதே போல் இன்றைக்கு குடிமராமத்து, இந்த இரண்டு திட்டங்களும் இன்றைக்கு விவசாயிகளுடைய வயிற்றிலே பால் வார்த்திருக்கிற திட்டமாக இன்றைக்கு அனைத்து விவசாயிகளும் இன்றைக்கு வரவேற்கிறார். இன்றைக்கு வண்டல் மண்ணை இன்றைக்கு அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்து பகுதியில் அது அரசாணை எண் 50 தொழில்துறை மூலமாக போடப்பட்டு, வருவாய்த்துறை மூலமாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு, வருவாய் நிர்வாக ஆணையாளர்களால் அது கண்காணிக்கப்பட்டு, முதலமைச்சர் அவர்கள் தொடர் அறிவுரைகள் கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு வண்டியிலே, ஒரு டிராக்டரிலே, ஒரு மாட்டு வண்டியிலே எதிலோ அவர்கள் மண்ணை எடுத்து சென்று விட்டால் உடனடியாக ஆர்டிஓ அவர்கள், தாசில்தார் அவர்கள் நிறுத்தி விடுவார். இது கடந்த கால வரலாறு. இன்றைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை தலைமை தாங்குகிற ஒரு விவசாயியுடைய மகனாக, ஒரு உழவனுடைய மகனாக, ஒரு சாமானியனாக இருந்த காரணத்தினால், அந்த சாமானியனுடைய உணர்வை பிரதிபலிக்கிற வகையால் கரிகால் சோழன் கண்டெடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை இன்றைக்கு மறு வடிவமாக உயிர் கொடுத்து, இன்றைக்கு குடிமராமத்து நாயகன் என்று விவசாயிகளால் பாராட்டப்படுகிற கரிகால் சோழன் என்று பாராட்டப்படுகிற வகையில் இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் மண்ணை எடுத்துக்கொண்டாக எங்களுடைய ஆடியோர்களும் தாசிதார்களும் எதையும் பிடிக்க முடியவில்லை. எங்களிடத்தில் சொன்னார்கள் கூட, அவர்களே இன்றைக்கு அனுமதி கொடுத்து வழி அனுப்புகிற ஒரு நிர்வாக புரட்சியை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு சாதித்து காட்டியிருக்கிறது என்று சொன்னார். இது சாதனை அல்லையா? இது போன்ற பல்வேறு திட்டங்களை மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் செய்கிறார்கள். அதே போல நீண்டகால வறட்சி தணிப்பு நடவடிக்கைகளுக்காக, இதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்க,
இந்த மண்ணை எடுக்கிறதுனால அவருடைய விவசாய நிலம் பல ஆண்டுகளாக பயிர் பரப்பு செய்யப்பட்டு அதனால் அது சத்து இழந்திருக்கும். இந்த கம்மாயில் இருக்கிற புது மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த விவசாயி அந்த இடத்துல போடுகிற போது அங்கே விளைச்சலும் மகசூலும் பார்த்தீங்கன்னா முன்றை காட்டிலும் மூன்று மடங்கு அங்கே விவசாய மகசூலை பார்க்கிற போது அவன் நெஞ்சிலே அவன் நன்றி சொல்லுகிற அந்த காட்சி, இதயத்தாலே நன்றி சொல்லுகிற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வரலாற்று சாதனை இல்லையா? இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசை தலைமை தாங்குகிற மாண்பு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் வறட்சி இது போன்ற பேரிடர்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு பல்வேறு நீண்ட கால திட்டங்கள், இதெல்லாம் குறுகிய கால திட்டங்கள் அல்ல. சில கேள்விகளை கூட கேட்டாங்க, மழை வருகிற போது நீங்கள் எப்போதை குளத்தை தூர்வார்கள் என்று. மழை வருகிற போது நிறுத்தி வைத்து விடுவோம், மழைக்காலம் முடிந்ததற்கு பிறகும் தூர்வாருவோம், எங்கள் வாழ்க்கை பூர்வம் விவசாயிகளுக்காக உழைத்து கொண்டே இருப்போம் என்று சொல்லுகிற அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை சொல்லி நில நிர்வாகம் மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, நில நிர்வாக ஆணையரகம் முன்னாள் வருவாய் வாரியத்தால் கவனிக்கப்பட்டு வந்தது. நிலம் தொடர்பான பணிகள் அதை கவனிப்பதற்காக 1980 அமைக்கப்பட்டது. இந்த ஆணையரகம் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு நிலங்களை நிர்வகிப்பது, விவசாய நில ஒப்படை, வீட்டு மனை ஒப்படை, ஒரு துறையிலிருந்து மற்றொரு துறைக்கு நிலமாற்றம், அதே போல மாநில அரசுடன் மத்திய அரசுக்கு நிலமாற்றம், அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் வாரியங்களுக்கு நில உரிமை மாற்றம், அரசு நிலங்கள் குத்தகைக்கு வழங்குதல், ஆக்கிரமணி அகற்றுதல் போன்ற இந்த பணிகளை எல்லாம் நம்முடைய நில நிர்வாக ஆணையாளர் கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்த பட்டா மாறுதலை பற்றி இங்கே சொன்னார்கள். பட்டா மாறுதல் என்பது காலங்காலமாக அது குதிரைக்கு கொம்பு முளைத்தால் தான் பட்டா மாறுதல் செய்ய முடியும் என்று கிராமத்தில் இருக்கிற வழக்கு மொழி. பட்டா மாறுதல் குறித்த விண்ணப்பங்களை குறித்த காலத்திலே முறையாக பரிசீலனை செய்து விரைவாக முடிவு செய்வதற்கு முதல் முதலாக 2011 மாண்புமிகு நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் தான் அப்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டதன் அடிப்படையில் முதல் முதலாக விரைவு பட்டா மாறுதல் திட்டம் என்பதை இந்த அன்னை தமிழகத்திலே உருவாக்கி தந்தவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். அந்த வகையில் இது இன்றைக்கு படிப்படியாக முன்னேறி நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் கூட அதில் பல்வேறு ஐயங்களை எழுப்பியிருக்கிறார்கள். அது நிச்சயமாக நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கு அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இதுவரை எனிடைம் எனிவேர் என்று எங்கே இருந்தாலும் எப்போது வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். அது பட்டா மாறுதல் மட்டுமில்லை, அதோடு சிட்டா நகலையும் ஆ பதிவேடுகளையும் இணையதளம் வாயிலாகவே நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இது ஒரு புரட்சிகரமான திட்டம். இப்போ இந்த ரெண்டு இத்திட்டம் செயல்படுத்த நாள் முதல் இப்போ எவ்வளோ பேர்த்துக்கு இந்த பட்டா மாறுதல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்க இந்த பட்டா மாறுதல் இருக்கிற போது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் கூட சொன்னாங்க, அம்மா ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா காலங்காலமாக நிலுவையில் இருந்த மனுக்களுடைய எண்ணிக்கை அது மிக அதிகமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு 72.1 லட்சம் பட்டா மாறுதல் அணங்கிய ஒரு அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. அதிலும் சாதனை படைத்திருக்கிறது. வீட்டு மனை ஒப்படை பெரிய விவாதமே நமக்கு நடந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இலக்கை விஞ்சு அதிலும் ஏழை எளியவர்களுக்காக வெறும் பட்டா மட்டும் வீட்டு மனை பட்டா மட்டும் கொடுத்துட்டு செல்றது இல்லை, அவர்களுக்கான அந்த ஆணையை அந்த இடத்தை நேரடியாக காட்ட வேண்டும், அதிலே அவர்கள் குடியமர்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட தலைவி புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். அந்த வகையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு 20 லட்சம் நம்ம இந்த ஆன்லைனில் கொடுக்கக்கூடியது அந்த விரைவுப்பட்ட மாறுதல் தொடக்கத்திலே தான் இன்றைக்கு நமக்கு ஆன்லைன் பட்டாவாக இந்த சாதனையை நாம் படைத்திருக்கின்றோம். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சாதித்திருக்கிற சாதனைகள், அதே போல் வீட்டுமனை பட்டாக்கள் இன்றைக்கு எல்லா விவாதங்களும் நாம் இங்கே பல்வேறு காலகட்டத்தில் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இலக்கை நிர்ணயித்து இன்றைக்கு உண்மையான பயனாளிகளை ஏழை எளியவர்களை தேர்வு செய்து இந்த தாய் நாட்டிலே இந்த தமிழ்நாட்டிலே நான் பிறந்த மண்ணிலே எனக்கும் சொந்தமாக ஒரு காணி நிலம் கூட ஒரு செண்டு நிலம் கூட இல்லையே என்று இயங்குகிற அந்த ஏழை எளியவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றி வைக்கின்ற வகையில் 20 லட்சம் ஏழை எளியவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய ஒரே அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவோடு மகிழ்ச்சியோடு இந்த அவை முன் வைக்கிறேன். அதே போல் நில மாற்றத்திலும் சாதனை படைத்திருக்கிறது, நில உரிமை மாற்றத்திலும் சாதனை படைத்திருக்கிறது. ஏனென்றால் அது அரசு துறைகளுக்கே தருவது. அந்த வகையில் கல்வி, போக்குவரத்து, காவல், சுகாதாரம், நெடுஞ்சாலை, பொதுப்பணி, தொழில் மற்றும் வணிகம், யாராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் வருவாய்த்துறையில் தான் அது இடம் வாங்குவாங்க, அந்த இடத்துல உடனே கட்டுவாங்க, அதை மக்களுக்கு பயன்பாட்டு கொடுப்பாங்க, மக்கள் மகிழ்ச்சியாக செல்வாங்க. அந்த வகையில் 4210 ஏக்கரை இன்றைக்கு நிலமாற்றத்தை செய்திருக்கிற ஒரே அரசு புரட்சி தலைவி இதே தெய்வம் அம்மாவுடைய அரசு.
அதே போல நில உரிமை மாற்றமும் அதே போல ஒரு சாதனை சரித்திரத்தை படைத்திருக்கிறது. 497 இலங்களிலே இன்றைக்கு 2011-18 ஆண்டு வரை மத்திய மற்றும் மாநில அரசு நிறுவனங்கள், வாரியங்கள், கழகங்கள் ஆகியவிடமிருந்து பெறப்பட்ட 389 இனங்களிலே 3463 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரசு நிலங்கள் பொது நோக்கங்களுக்காக நில உரிமை மாற்றம் செய்து அதிலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு சாதனை படைத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆக்கிரமணங்களை அகற்றுதல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொது நலனாக காக்க அரசு நிலங்களில் உள்ள அனுமதியற்ற ஆக்கிரமங்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அரசு நிலங்களை பாதுகாத்திட தேவையான நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மாவணி அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையிலே உதாரணமாக மாண்புமிகு ராஜா உறுப்பினர் அவர்கள் தாம்பரம் அந்த காஞ்சிபுரத்தில் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் அரசு நிலங்கள் செய்யப்பட்டிருந்த ஆக்கிரமங்கள் 9/11/2017 முதல் 12/12/2014 நாட்களில் அகற்றப்பட்ட அரசு நிலங்களுடைய மொத்த மதிப்பு மட்டும் 200 கோடி ரூபாய் என்பதையும் சொல்லி கூடுதலாக நீங்கள் சொன்ன அந்த ஆக்கிரமிப்பு நிலங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்துவோம் என்பதையும் சொல்லி இது ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 32 வருவாய் மாவட்டங்களிலும் 6676 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 6104 மனுக்களுக்கு இந்த ஆக்கிரமங்கள் தொடர்பான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்வோடு அவை முன் வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அடுத்து நில சீர்திருத்தம். ஏன்னா இது பெரிய துறை, இந்த துறையிலே வந்து இது ஒரு தாய் துறை, இது ஒரு முதுகெலும்பானது அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் இது நில சீர்திருத்தம். நில சீர்திருத்த துறையில் நில உச்சவரம்பு சட்டம், குத்தகை சட்டங்கள், விவசாய தொழில்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள் மற்றும் பூமிதான சட்டங்கள் ஆகியவற்றை அது செயல்படுத்துகிறது. அதோடு நம்முடைய முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம், அதையும் இந்த நம்முடைய நில நிர்வாகத்தில் சீர்திருத்த துறை தான் செயல்படுத்துகிறது. இந்த முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் என்ன அப்படின்னா, இந்தியாவில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. நம்ம கூட மிக்ஸி கிரைண்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1,87,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாம் வீடு வீடாக சென்று அதை கூட கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, வருமா வராதான்னு சொன்னாங்க. எல்லாருடைய சந்தேகத்தை நீக்கிற வரை 1,87,00,000 பேர்களுக்கும் விலையில்லாத மிக்ஸி கிரைண்டர் மின்சார மிக்ஸியை வருவாய்த்துறை தான் கொண்டு போய் சேர்த்தது. அதே போலதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற போது இந்த முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் மிக அதிகமாக 2,18,00,000 உறுப்பினர்களை கொண்டிருக்கிற, விவசாயிகளை உறுப்பினர்களாக கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் புரட்சிகரமான திட்டம் இந்த உழவர் பாதுகாப்பு திட்டம். ஏன்னா இது பிறப்பு முதல் இறப்பு வரை, கருவறை முதல் கல்லறை வரை ஒரு விவசாயிகளுடைய அனைத்து நிலைகளிலும் பாதுகாப்பு வழங்குகிற ஒரே அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இன்றைக்கு நம்முடைய நகர்ப்புற நில உச்சவரம்பு மற்றும் நகர்ப்புற நிலவரி, இந்த நகர்ப்புற நில உச்சவரம்பு மற்றும் நகர்ப்புற நிலவரி துறையில் 2 முக்கிய நோக்கங்கள் இருக்குது. ஒன்று, அனைத்து நகர்ப்புற நிலங்களையும் வரி விதிப்புக்கு உட்படுத்துதல், அப்புறம் அரசுக்கு வருவாய் ஈட்டி தருவது. இரண்டாவதாக, நகர்ப்புற நிலங்கள் மிக சில நபர்கள் கைவசம் மட்டுமே குவிந்து கிடக்கக்கூடாது, அந்நபர்கள் லாபம் ஈட்டு நோக்குடன் செயல்படுவதை தடுத்து அனைவருக்கும் சமமான முறையில் நில பங்கீடு செய்து கொடுக்க வேண்டும். இதில் ஒரு ஆக்ட் வந்து நமக்கு ரிப்பீல் ஆயிடுச்சு, அதனால் அதை நம்ம இப்போ செயல்படுத்தலை. அதனால் வரியை மட்டும், நகர்ப்புற வரியை மட்டும் நாம் செயல்படுத்துகிறோம். சீக்கிரம் முடிங்கன்னு நீங்கள்லாம் எதிர்பார்க்கறது, அவளோட எதிர்பார்க்கறது எங்களுடைய எதிர்த்து தெரியும் இல்லை, இங்கே கேட்குறேன் நமக்கு அவை மிக விரைவாக, ஏன்னா 4 மணி தாண்டிருச்சு. அந்த வகையில் இன்றைக்கு அந்த சட்டம் நீக்கப்பட்டதன் காரணமாக நில வரி மற்றும் இன்றைக்கு நாம் செயல்படுத்துகிறோம். அந்த வகையிலே பல்வேறு 1971, 1973, 1975, 1991 ஆகிய ஆண்டுகளில் இந்த வரி சட்டங்கள் வந்து நமக்கு பல்வேறு வகையிலே மாற்றம் செய்யப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு 1991 முதல் தமிழ்நாடு நகர்ப்புற நிலவரி திருத்த சட்டம் நடைமுறையில் இருந்து வருகிறது. அந்த வகையில் 32 வருவாய் மாவட்டங்களிலே 24 மாவட்டங்களிலே நகர்ப்புற நிலங்களாக அறிவிக்க செய்யப்பட்டு அதில் 2,00,000 வரிகள் இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இந்த வரி விதிப்பாளர்கள் இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், இது 5 மாபெரும் துறைகளை உள்ளடக்கிய பெரிய தாய்த்துறை. அந்த வகையில் இந்த நில அளவை, நிலம் என்பது மனித இனத்திற்கு ஒரு பெரு மதிப்புள்ள ஆதாரமாகும். நில நிர்வாகத்திற்காக நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநரகம் 1858 உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 160 ஆண்டுகள் பழமையான ஒரு துறை நில அளவை துறை தான். ஏன்னா துல்லியமாக அளந்து கொடுக்கலன்னா பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளே அங்கே வரும். இப்போ துல்லியமாக அளந்து கொடுத்தும் கூட சில பேர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு சில வளர்ச்சி திட்டங்களும் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இந்த நில அளவையில் துல்லியமாக இருக்கிறதுக்காக நவீன கருவிகள் எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு அதை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டி காட்டுகிறேன். அதே போல் இதுவரையில்
இந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து மாண்புமிகு பேரறிஞர் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள், துணை முதலமைச்சர்களும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள், இங்கே இருக்கிற விவசாயம் தெரியும். இந்த நில ஆவணங்கள் நம்முடைய ராஜா மாண்பு உறுப்பினர் அவர்களே சொன்னார், நில ஆவணங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். கடந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர்களோ தாசில்தாரையோ போய் பார்த்து ஒரு விவரம் கேட்கணும்னா பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போனால் சாயந்தரம்தான் அவர் அந்த புத்தகத்தை பரட்டுவார். அப்படி பரட்டுற போது பார்த்தீங்கன்னா கந்து கந்தாக பிஞ்சு வந்துடும். இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும்னு எல்லாரும் நினைச்சாங்க, அவங்களும் நினைச்சாங்க, எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அதை சாதித்து காட்டுகிற வகையில் நில ஆவணங்களை கணினிமயம் ஆக்க வேண்டும் என்று அந்த திட்டத்தை இந்த அன்னை தமிழகத்தில் நிறைவேற்றி காட்டியிருக்கிற ஒரே அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. அந்த வகையில் மாநிலத்திலே மொத்தமுள்ள 1.42 கோடி நத்தம் ஆவணங்களும், மொத்தமுள்ள 37.87 லட்சம் நகர நில ஆவணங்களும், 37.78 லட்சம் 99% ஆவணங்களும், மொத்தமுள்ள 52.2 லட்சம் புலப்படங்கள், அது எஃப்எம்பி, அது வந்து வெறும் நம்ம நில ஆவணங்களை மட்டுமல்ல புலப்படங்களையும் நாம் இன்றைக்கு நாம் அதை கணினிமயம் ஆக்கியிருக்கிறோம். அதில் 97% கணினிமயக்கப்பட்டது. அவற்றுடன் இணையவழிக்கு கொண்டு வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிடும் வகையிலே பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு 55 நகராட்சிகள் மற்றும் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து 10 வட்டங்களிலும் ஆவணங்களும் இணையவழியிலே வெளியிடப்பட்டுள்ளன என்பதை நான் இந்த அவையிலே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையவழி பட்டா மாறுதல் 292 வட்டங்களில் இப்போ வந்து 288 வட்டங்களில் வரைக்கும் இந்த நம்முடைய இந்த சேவை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் 100% நாம் அதை கொடுப்போம் என்கிற அந்த தகவலை இந்த அவையில் நான் முன்வைக்கின்றேன். அதே போல் இதற்காக பல்வேறு விருதுகள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. புரட்சி தலைவி இதய தீவு அம்மா அவர்கள் சென் சார்ஜ் கோட்டையில் 2016 தேசிய கொடியை ஏற்றி வைக்கிற போது இந்த பட்டா மாறுதலுக்காக, அதே போல் பட்டா வழங்கியமைக்காக நம்முடைய இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டை புரட்சி தலைவி இதய தீவு அம்மாவை வாழ்த்தினார்கள். 2 லட்சம் ரூபாய் அவர்கள் சன்மானம் வழங்கினார்கள், ரொக்க பரிசு வழங்கினார்கள் என்பதை நான் மகிழோடு இந்த அவைக்கு வைக்கிறேன். அதைத் தொடர்ந்து பல்வேறு விருதுகள்லாம், அம்மா விருதுக்கு அப்புறம் எந்த விருது நமக்கு பெரிய விருது இல்லை, அதற்கு பிறகு நிறைய பேர்கள் நம்முடைய நில அளவை துறையை பாராட்டி பல்வேறு விருதுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே மிக உயர்ந்த விருது இந்த உலகத்தில் எம் இதய தெய்வம் தமிழகுலசாமி புரட்சி தலைவி அம்மாவர்கள் தருகிற விருது தான். இந்த வருவாய்த்துறைக்கு மகுடம் சேர்க்கிற விருதாக இருக்கிறோம். கடைசியாக நிறைவாக நிலவரி திட்டம், எப்பவுமே இந்த நிலவரி திட்டம் என்னென்னா நிலத்தின் விளைச்சலிலே ஒரு பகுதியை நிலவரியாக வருவாய்த்துறை வசூலித்து வருகிறது. நிலவரியை நிர்ணயிப்பதற்கு கடைபிடிக்கும் முறை என்பது நிலவரி திட்டம். இதில் வந்து பாசன ஆதாரம், மண்ணின் தன்மை மற்றும் அதன் விளைச்சல் திறன் ஆகியவை அடிப்படையாக மண் வகைப்பாடு செய்து தரம் பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் நிலவரி வசூலிக்கப்படுகிறது. ஆரம்பத்திலே நிலவரி வசூலிக்கப்பட்ட அந்த முறையான நிலையான நிலவரி திட்ட முறையை ரத்து செய்து பாய்ச்சல் மற்றும் மண் வகைப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் நிலவரியை நிர்ணயம் செய்யும் முறையான ரயத்வாரி நிலவரி திட்டம், இந்த ரயத்வாரி நிலவரி திட்டம் 1879-80 ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சுதந்திரம் பெற்ற பின்பு ரயத்துக்கள் இருந்த சுமையை குறைப்பதற்காகவும், நில உடைமையாளர்கள் என்ற பிரிவினை மொத்தமாக நீக்குவதற்கும், பல்வேறு நில உடைமையாளர்கள் ஒழிப்பு சட்டங்கள் ரயத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு பிறகு ஜமீன் ஒழிப்பு, கூடலூர் ஜென்மன் ஒழிப்பு, நம்முடைய மாண்பு உறுப்பினர் நீலகிரி உறுப்பினர் கூட பல்வேறு கருத்துக்களை கேட்கிறார்கள். இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை தலைமை தாங்குகிற முதலமைச்சர் அவர்களும், துணை முதலமைச்சர்களும், நம்முடைய வனத்துறை அமைச்சர் அவர்களும், நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு ஒரு புதுமுறையாக இந்த நிலுவையிலே இருக்கக்கூடிய அந்த பணிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு மூத்த நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகளை, அதிலே போல டிஆர்ஓ அவர்களையெல்லாம் அதில் ஒரு குழுவாக அமைத்து உடனடியாக நிலவரி திட்டத்தில் எந்த மனுக்களும் நிலுவையில் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்க அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. அந்த வகையில் கூடலூர் ஜென்மம் நிலங்களிலே நிலவரி திட்ட பணிகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். அதே போல் நத்தம் நிலவரி திட்டம் சென்னை நீங்களாக பல்வேறு பகுதிகளிலும், அதே போல் 67 மலை கிராமங்களிலும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து மாநகராட்சியும் நகராட்சிகளிலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதையும் சொல்லி நிறைவுரையாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என் இனத்தின் மீது இன அழிப்பு கொடுமையை நிகழ்த்திய சிங்கள அரசு மீது போர்க்குற்ற விசாரிப்பும் பொருளாதார தடையும் வேண்டுமென்று ஓர் குரலால் உரிமை குரலால் தீர்மானம் எங்கே ஒலித்ததோ இந்த மாபெரும் வரலாற்று பேரவையிலே பெண் குழந்தைக்கு அரசு தொட்டில் கட்டவும், மண்ணுக்கு மழைநீர் வார்க்கவும், மாணவருக்கு மடிக்கணினி சேர்க்கவும், விலையில்லா அரிசி வீடுதோறும் கொடுக்கவும், பாமரருக்கு பசுமை வீடு படைக்கவும், தாலிக்கு தங்கம் தந்து தாய்மையை போற்றவும், கறவை மாடு ஆடுகளை ஏழைகளுக்கு சேர்க்கவும், மகளிர் காவல் நிலையம் பெண் கமாண்டோ படை என பாலின பேதம் தகர்ந்தது என உலகமே பின்பற்றும் உன்னத திட்டங்கள் எல்லாம் எங்கே உயிர் வடிவம் எடுத்ததோ இதே சரித்திர புகழ்மிக்க இந்த சட்டப்பேரவையிலே
வீரமங்கை வேலுநாச்சியார், ராணி மங்கம்மாள், ஜான்சி ராணி, அன்னை தெரசா, அவர்களின் மொத்த உருவமாய், ஓர் உருவமாய், புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய அந்த தெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றி தந்துட்ட விசுவாச சாணிக்கம் எங்கள் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், அதற்கு தூணாக துணை நின்ற அண்ணன் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இதிலே ஒரு சிறந்த சிறப்பு இருக்கிறது. மாண்புமிகு பேரறிஞர்களே, ஒரு சாமானியனாக பொது வாழ்க்கையிலே நுழைந்து புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய நம்பிக்கை பெற்று மாண்புமிகு அம்மா அவர்களே எழுந்து வணக்கம் சொல்கிற அந்த அரியாசனத்தை புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கையாலே பெற்று அந்த தாய்க்கு நன்றி செலுத்துகிற வகையிலே, வாழ்நாள் நன்றி செலுத்துகிற வகையிலே, என் திருக்கரங்களாலே பொற்கரங்களாலே திறந்து வைத்து அந்த தெய்வத்தாய்க்கு நன்றி சொல்கிறேன் என்று மாண்புமிகு பேரறிஞர் அவர்கள் திறந்து வைத்ததுதான் இன்றைக்கு இது ஒரு வரலாற்று சிறப்பாக. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள், உலக தலைவர்கள், இந்த நாட்டிலே மிகப்பெரிய அதிகார வர்க்கத்திலே இருப்பவர்கள் வந்து அம்மாவுடைய திருவுருவத்தை படத்தை திறந்திருந்தாலும் அம்மாவுடைய மனம் குளிர்ந்திருக்காது. ஒரு சாமானியன் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவ படத்தை இந்த அவையிலே, இந்த மாமன்றத்திலே, உலகம் உள்ளவரை இருக்கிற இந்த மாமன்றத்திலே திறந்து வைத்ததுதான் ஒரு வரலாற்று சிறப்பாக இருக்கிறது என்பதை, அது மாத்திரமல்ல திராவிட அரசியலின் வெற்றி தேரோட்டத்திற்கு வித்திட்ட காஞ்சி தலைவன் பேரறிஞர் அண்ணா, காவிய தலைவன் சத்துணவு திட்டம் தந்திட்ட சரித்திர நாயகன், சந்தன பேரிலே சாய்ந்திருக்கும் அதே வங்கத்து கடலோரம் 50 கோடியிலே அழகு மணிமண்டத்தை நம் அம்மாவுக்கு அமைத்திட ஆணையிட்டு இன்றைக்கு பூமி பூஜை அமைத்திருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உள்ளம் குளிர்ந்திருக்கிறார். 1.5 கோடி தொண்டர்கள் மாத்திரமல்ல, இந்த அன்னை தமிழகத்தினுடைய நல்வாழ்வுக்காக தன் உயிரை அர்ப்பணித்து கடைசி உயிர் மூச்சு இருக்கிறவரை காவிரி நீரை பெற்றுத்தருவதற்காக சிந்தித்து செயல்பட்டு இந்த நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வு தான் என் வாழ்வு என்று வாழ்ந்த அந்த தியாகத்தின் திருவுருவருக்கு இன்றைக்கு 50 கோடியில் அழகுர மணி மண்டபத்தை அம்மாவுடைய அரசை முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அற்புதமாக படைத்திருக்கிறார். உள்ளம் குளிர்கிறது. 7.5 கோடி தமிழருடைய உள்ளம் குளிர்ந்து இன்றைக்கு மனமாற வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்து புரட்சி தலைவர் இதே தினம் அம்மாவுடைய அரசையும் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் உங்களை உள்பட அனைவரும் காப்பாற்றும் என்பதை சொல்லி இந்த உலகத்து தமிழன 1.5 கோடி தொண்டர்களும் உளமாற உரைக்கின்றார்கள். நன்றி, நன்றி என்கிற, ஏனால் நன்றி என்பது இந்த நாட்டிலே இன்றைக்கு தேட வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு 1.5 கோடி தமிழர்கள், 1.5 கோடி தொண்டர்கள், 7 கோடி தமிழர்களுடைய நன்றியை பெற்றிருக்கிற காரியத்தை சத்தமில்லாமல் சாதித்திருக்கிற சாதனை தலைவர் தான் மாண்புமிகு முதலமைச்சரும் அண்ணன் துணை முதலமைச்சரும். ஆகவேதான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்பிக்கைதான் வெற்றிக்கு அச்சாணி, நம்பிக்கைதான் குறிக்கோள், நம்பிக்கைதான் லட்சியத்தின் முதுகெலும்பு, நம்பிக்கைதான் பெருந்தன்மை, நம்பிக்கைதான் வளமான பாதைக்கு வழி, நம்பிக்கைதான் புதுமையான புரட்சி, நம்பிக்கைதான் சாதனைக்கு சிகரம், நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று நம்பிக்கை காற்றைய நாளும் சுவாசிக்க நமக்கு கற்றுத்தந்த அம்மா காட்டிய வழியிலே அம்மாவின் ஆன்மா ஆசியோடு வெற்றி பாதையில் எங்களை அழைத்து செல்லும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், மாண்புமிகு பேரறிஞர்களே, மதுரை மஞ்சள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரை குங்குமம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மதுரை மஞ்சளும் மதுரை குங்குமம் என்றைக்குமே பிரிக்க முடியாது. ஆகவே மதுரை மஞ்சளும் குங்குமம் போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இணைந்திருக்க வேண்டும் என்றும், அது மாத்திரமல்ல மதுரை மீனாட்சி கோபுரம் போல் என்றும் உயர்ந்திருக்க வேண்டும் என்றும், அது மாத்திரமல்ல இன்றைக்கு அரசு சின்னமாக இருக்கிற அருள்மிகு சிறுவலித்தூர் ஆண்டாள் கோவில் போலும் போல என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவை நான் தொட்டு வணங்கி மாண்புமிகு பேரறிஞர்கள் நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட எப்போதுமே பேசுகிற போது கதை சொல்லி அசத்துவதிலே அவருக்கு நிகர் அவர்தான். அவர் அவளுக்கு என்னால் கதை சொல்ல முடியாவிட்டாலும் கூட எனக்கு தெரிந்த ஒரே ஒரு கருத்தை இங்கே நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கின்றார்கள், ரொம்ப பாசமான நேசமான, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய வகையிலே ரொம்ப நேசமானவர்கள். அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் மாலை வருகிற போது அந்த கணவன் அந்த மனைவிக்கு ஆப்பிள் பழங்கள், ஆரஞ்சு பழங்கள், முறுக்கு, கடலை மிட்டாய், இஞ்சி மரப்பா என்று எல்லாமே வாங்கி கொண்டு அவர்களுக்கு வந்து கொடுப்பார். அப்படி கொடுக்கிற போது அவரும் அதை சாப்பிடுவது பழக்கம். எப்படி சாப்பிடுவார் என்று சொன்னால் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே அவர் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். அப்படி ஒவ்வொரு நாளும் காலம் கடந்து கொண்டே செல்லுகிறார். ஒரு நாள் பாசத்தோடு அந்த முறுக்கு, கடலை மிட்டாய், ஜிலேபி, லட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த தின்பங்களை பார்த்து கொண்டே, அவர் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே சாப்பிடுகிற பழக்கம் இருக்கிற காரணத்தினாலே ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வருகிற போது மனைவி கணவனை பார்த்து முறைக்கின்றார். என்னவென்று இவருக்கு புரியவில்லை. அவர் பையை பார்க்கிறார், சரியாகத்தான் இருக்கிறது, ஆரஞ்சு இருக்கிறது, ஆப்பிள் இருக்கிறது, முறுக்கு இருக்கிறது, கடலை மிட்டாய் இருக்கிறது, இஞ்சி மரப்பா கூட அதில் இருக்கிறது, ஏன்னா சாப்பிட்டுக்கு பிறகு அது செரிக்க வேண்டும் என்பதற்கான.
இப்படி எல்லாமே சரியாக தானே வைத்திருக்கிறோம் என்று இருக்கிற போது அவர் சொல்லுகிறார், நீ எல்லாம் ஒரு கணவனா என்று கேட்கிறார். அப்போது அவருக்கு சந்தேகம் வந்து விடுகிறது, என்ன நடந்தது என்று கேட்கிறார். ஒரு முறுக்கை கூட சரியாக வாங்கி கொடுக்க முடியாமல் கமருகிற முறுக்கை நீ இப்படி எனக்கு வாங்கி கொடுத்தது, எங்க அப்பா உனக்கு கெட்டி கொடுத்ததே வேஸ்ட் என்று அவர்கள் சொல்லுகிற போது அவருக்கு சந்தேகம் வந்து விட்டது. சரியாத்தானே வாங்கணும், கடக்கார எது ஏமாத்திட்டானா என்று பார்க்கிற போது இதை உடனே ஆய்வு செய்து பார்க்கிறார். அப்போதுதான் தெரிந்தது, அந்த மனைவி தொலைக்காட்சி பார்த்து கொண்டே முறுக்கு சாப்பிடுற தின்பங்கள் சாப்பிடுற பழக்கம் உள்ளதால் முறுக்கு என்று நினைத்து கொசுவத்தி சுருளை எடுத்து அவர் சாப்பிட்டு விட்டார். ஆகவே பேரைத்தலைவர்களே, இதை அதை பார்த்து அவர் வருத்தப்படுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. அதே போலதான் இன்றைக்கு தினம் தினம் நல்ல நல்ல திட்டங்களை தருகின்ற மாண்புமிகு அம்மாவுடைய புனித அரசின் சுவையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அங்கும் இங்கும் கிடைக்கின்ற வீண் வதந்திகளை கேட்டு நம்பி மாண்புமிகு அம்மாவுடைய சீர்மிகு அரசை வீண் பழித்து சுமத்த வேண்டாம். அதே போல அம்மாவுடைய அரசு தருகிற திட்டங்களை நீங்கள் முழுமையாக ஆராய்ந்து பாருங்கள், கடைசி வரை ஆராய்ந்து பாருங்கள், அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பாருங்கள், விழிப்புணர்வோடு ஆராய்ந்து பாருங்கள். அதிலே வளர்ச்சி இருக்கும், அதிலே இனிமை இருக்கும், அதிலே புதுமை இருக்கும், அதிலே மகிழ்ச்சி இருக்கும், அதிலே தொலைநோக்கு பார்வை இருக்கும், அதிலே மனித நேயம் இருக்கும், அதிலே கருணையும் இருக்கும். இதுதான் அம்மா அரசு திட்டங்கள் தந்தன. ஆகவேதான் பேரவைத்தலைவர்களே சொல்றேன், பால் கருப்பாக இருக்குன்னு காக்கைகள் சொன்னால் யாராவது நம்பலாமா? தேன் கசக்கும் என்று எந்த குருவிகளாவது சொன்னால் யாராவது நம்பலாமா? ஆகவே பால் வெள்ளையாகத்தான் இருக்கும். இந்த வையகம் தோண்டிய காலத்திலிருந்து பால் என்றால் அது வெள்ளை, அதே போல தேன் என்றால் அது இனிக்கும், அது போல அம்மாவுடைய அரசு திட்டங்கள் என்றால் அது வளர்ச்சி தான் என்பதை இந்த காலந்தொட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆகவே மாண்புமிகு அம்மாவின் திட்டங்கள் எல்லாம் அடிக்கரும்பு சுவை போல அற்புதமான சுவையாக இருக்கும். ஆகவே நீங்கள் முறுக்கு என்று நினைத்து கொண்டு நீங்கள் கொசுவர்த்தியை சாப்பிட்டு விட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. திட்டங்களை முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நன்மை பயக்கும் என்று சொல்லி மாண்புமிகு பேரைத்தலைவர்களே, நம்மையெல்லாம் வழி நடத்திய அம்மா நமக்கான வெற்றி சூத்திரத்தை நமக்கு போதித்து விட்டுத்தான் போயிருக்கிறார். ஈகைக்கும் வாகைக்கும் எது இலக்கணம் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் தவறாமல் நடக்கிறோமா என்பதை வங்கத்து கடலோரம் சந்தன பேழையிலே துயில் கொண்டிருக்கும் அந்த தெய்வீக தாய் நம் கண்கொண்டு கவனித்து கொண்டிருக்கிறார். என்ன என்பதை எப்போதும் கருத்தில் கொண்டு நடக்கிற போது அம்மா இருந்த காலத்திலே, இதை எப்போதும் நாம் கருத்திலே கொண்டு நடக்கிற போது அம்மா இருந்த காலத்திலே நாம் ஈட்டிய வெற்றிகள் எல்லாம் அணு அளவும் குன்றாமல் எதிர்வரும் காலத்திலும் வென்று காட்ட முடியும் என்பது இது சத்தியம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் இதே அம்மாவர்கள் இதே அவையிலே இந்த இருக்கையில இருந்து சொன்னார்கள். எப்போதுமே அவர்கள் எனக்கு பின்னால் என்று அவருடைய வரலாற்றிலே சொன்னதே கிடையாது. ஆனால் அன்றைக்கு தெய்வ வாக்காக புரட்சித் தலைவி அம்மாவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் கழகம்தான் இந்த அன்னை தமிழகத்தில் ஆள வேண்டும் என்கிற அந்த தாயின் நம்பிக்கை சூளுரையை நாம் நனவாக்க முடியும் என்பதிலே எத்தகைய ஐயமில்லை என்பதை பணிவோடும் அதே நேரத்தில் துணிவோடும் சொல்லிக்கொண்டு அம்மாவின் அரசே என்னாலும் ஆளும், தாய் காட்டிய வழியில் நம்மை அரவணைத்து செல்லுகிற வழிநடத்தி செல்லுகிற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களும் மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் இந்த தாய் தமிழ்நாட்டை ஆள தலை நிமிர்ந்து வாழும் இந்த தாய் தமிழ்நாடு என்பதை சொல்லி கண்முன்னே நம்மிடம் அம்மா தோன்றாவிட்டாலும் அவர் கடவுளாய் நின்று நாம் படைக்கிற வெற்றிகளையும் முன்னோக்கு திட்டங்களையும் என்றும் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்பதை சொல்லி என் பதிலுரையை நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு பேரைத்தலைவர்களே, இந்த பதிலுரைக்கு உறுதுணையாக இருந்த எனக்கு வழிகாட்டிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் என் வருவாய்த்துறையுடைய அலுவலர்கள் என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதிய அறிவிப்புகள் மாண்புமிகு பேரைத்தலைவர்களே காலத்தின் அருமை கருதி நான் தலைப்புகளை மட்டும் வாசித்துகிறேன். முழுமையாக வாசித்ததாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு அறிவிப்பு என் 1, 423 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் மடிக்கணினி அச்சுப்பொறி டேட்டா கார்டு மற்றும் கணினி இயக்க பயிற்சி வழங்குதல். அறிவிப்பு 2, சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஒருங்கிணைந்த வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் கட்டுதல், வருவாய் அலுவலர்களுக்கு இணையதள வசதியுடன் கூடிய சிம் கார்டு வழங்குதல். 4, தகவல் மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்துதல். 5, சமூக பாதுகாப்பு திட்டத்தில் மொபைல் ஆப் மற்றும் இணையவழி தகவல் சேகரிப்பு வசதியை ஏற்படுத்துதல். 6, சமூக பாதுகாப்பு திட்ட பிரிவு ஆவணங்கள் அனைத்தையும் கணினிமயமாக்குதல். 7, இடி மற்றும் மின்னல் குறித்த முன்னெச்சரிக்கை வழங்க முன்னோடி திட்டம் உருவாக்குதல். 8, கிராம நிர்வாக அலுவலர்கள் உதவியாளர்கள் இளநிலை உதவியாளர்கள் மற்றும் தட்டச்சர்கள் ஆகியோருக்கு தகுதிகான் பருவம் விளம்புகை செய்யும் பொருட்டு அதிகாரத்தினை மாவட்ட ஆட்சியருக்கு பகிர்ந்தளித்தல். 9, தீபாவளி திருநாள் என்று பட்டாசுகள் விற்பனை செய்திட பண்டிகைக்கு 30 நாட்களுக்கு முன் தற்காலிக உரிமம் வழங்க விண்ணப்பங்களை இணைய வழியாக சமர்ப்பித்தல். 10, வெடிமருந்து பொருட்கள் சேமிக்க உரிமம் மற்றும் பெட்ரோலியம்
திட்டம் தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற மின்னணு மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல், ஆதரவற்ற விதவையர், ஆதரவற்ற குழந்தைகள் சான்றிதழ் மற்றும் துயதுடைப்பு திட்டங்களுக்கான நிவாரண நிதியுதவி பெற இ சேவை மையம் மூலம் விண்ணப்பித்தல், 12 மாற்றுத்திறனோடு தேவையான பூர்த்தி செய்வதற்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் நடத்துதல், 13 திறன் மேம்பாடு நடவடிக்கைகளுக்காக ஆசிய பேரிடர் ஆயத்த மையமும் பாங்காங்குடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் செய்யப்படுதல், 14 குறுவட்ட அளவில் தொலை அளவு மலை மாணிகள் நிறுவுதல், 15 பெருநகர் சென்னை மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேடல் மீட்பு மற்றும் தகவல் தொடர்பு உபகரணங்கள் கொள்முதல் செய்திடல், 16 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளை மேம்படுத்தல், 17 பேரிடர் உதவி பணியிடங்களை உருவாக்குதல், 18 மீனவர்களுக்கு முழுமையான முன்னெச்சரிக்கை தகவல் சாதனங்களை வழங்குதல், 19 சென்னை மாவட்டத்திற்கான வெள்ள முன்னறிவிப்பு திட்டம் உருவாக்குதல், 100 குறுவட்ட அலுவலர்களுக்கு அலுவலத்துடன் கூடிய குடியிருப்புகள் கட்டுதல், 21 மத்திய நில அளவை அலுவலகத்தை மேம்படுத்தும் பொருட்டு வரைவு ஸ்கேனர் அச்சுப்பொறி மற்றும் கணினி வழங்குதல், 22 மாவட்டம் மற்றும் மண்டல நில அளவை அலுவலகங்களை மேம்படுத்துதல், நிலவரி திட்ட வட்டாட்சியர்களுக்கு மடிக்கணினி அச்சுப்பொறி மற்றும் 3G இணைய வசதி வழங்குதல், 24 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான கோட்ட வட்ட அலுவலான பொது மாதர்கள் மற்றும் மாவட்ட மாதர்கள் கோரிக்கைகளை பெற்று பரிசீலனை செய்யும் ஒரு செயலியை ஏற்படுத்துதல், 25 அருகருகே உள்ள மாவட்டங்களை மண்டலங்களாக ஒருங்கிணைத்து தகுதியுள்ள கிராம உதவியாளர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலாக பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட 25 புதிய அறிவிப்புகளை இங்கே நான் தெரிவித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இயக்க சீட்டங்கள் குறித்த துயதணிப்பு குறித்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு நான் கொடுத்த பதிலுரை உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ள கொள்கை விளக்குகளை ஏற்று மாண்பு உறுப்பினர் கொடுத்திருக்கின்ற வெட்டுத் தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இயக்க சீட்டங்கள் குறித்த துயதணிப்பு குறித்த மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 41, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை 41 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 5,934,20,21,000, மூலதன கணக்கில் ரூபாய் 210,37,41,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 51, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர்தணிப்பு. வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர்தணிப்பு மானிய கோரிக்கை 51 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 786,130,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகளை திறன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.